ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஓஃபோவில் F25 Pro அப்படின்னு சொல்லி ஒரு மொபைல் ஃபோன் லான்ச் ஆக போதுங்க. இந்த ஃபோன் எப்படி இருக்குது, இதோட ப்ரைஸ் என்ன, இது ஒர்த்தா ஒர்த் இல்லையா அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ பார்க்கலாங்க. இதோட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதோட பேட்டரி, அதே போல் கேமரா குவாலிட்டி, ப்ராசஸ், பர்ஃபார்மன்ஸில் எப்படின்னு சொல்லி பார்த்துல இதோட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடையாக வரீங்க, நம்ம சேனலை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி இன்ஃபர்மேஷன் வீடியோஸ்லாம் நாங்கள் வீடியோ போடுறோம் உங்களுக்கு, சரிங்களா? சரி வாங்க, இன்றைக்கி என் வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஓப்போ F25 Pro இந்த மொபைல் பார்க்குறக்கே ப்ரீமியம் லுக்கில் வெறித்தனமாக இருக்குதுங்க, பார்க்குறக்கே சும்மா ஸ்டைலிஷாக இருக்குது, நீங்களே பாருங்கள். அதே போல் 67 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜும் கொடுக்குறாங்க, 5000 mAh பேட்டரி. இது நார்மலாக இது வந்து February 29 இந்த டேட்டில் வந்து லான்ச் பண்ணுறோம் அப்படின்ட்டுருக்காங்க. இதில் IP68 வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்குன்ட்டுருக்காங்க, அதாவது வாட்டர் தண்ணிக்குள்ளே போட்டாலும் ஒரு நிமிஷம் வரைக்கும் கேரண்டி கொடுக்குற அப்படின்ட்டு இருப்பாங்க. அதுதாங்க, நம்ம ஓடல மாட்டோம், தெரியாமல் விழுந்துட்டா அப்படின்ட்டுருக்காங்க. கேமராவும் நல்லாவே இருக்குது, 64 MP ப்ரைமரி கேமரா கொடுக்குறாங்க பார்த்தீங்களா. அப்புறம் இந்த மொபைலோட லுக்கே பார்க்குறதுக்கு ப்ரீமியம் லுக்கில் அப்படியே வெறித்தனமாக இருக்குதுங்க. டிஸ்பிளேவும் நல்லா ஸ்மூத்தாக இருக்குது, 6.7 inch AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 120Hz ரிஃப்ரெஷ்ரேட்டோட வரப்போகிறதால ப்ரீமியம் லுக்கில் இருந்தாலும் நல்லா ஸ்மூத்தாகவே இருக்குது டிஸ்பிளேவும். கேமராவும் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது, மாடியூல் வந்து வெறித்தனமாக இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் லாக்கருமே இன் டிஸ்பிளேவிலே கொடுக்கறதுனால இன்னும் பெட்டராகவே இருக்குது, நல்லா ஃபாஸ்ட்டாகவே இருக்குதுங்க. கூடவே இப்போ தான் ஓப்போவில் Reno 11 Pro லான்ச் ஆச்சு, அதுக்கு சீக்கிரமாக இது வந்து ஒன்றுட்டாங்க. ஓப்போவில் நிறைய மொபைல் வந்துட்டே இருக்குது, லுக் வைஸும் இந்த மொபைல் ஃபோன் நல்லாவே இருக்குதுங்க. அப்புறம் முன்னாடி டிஸ்பிளே வந்து அது பஞ்சுவல் டிஸ்பிளே கொடுக்குறாங்க, பார்க்குறதுக்கு நல்லா ஃபுல்லாகவே இருக்குது டிஸ்பிளே. அதே மொபைல் ஃபோன் அப்போ பார்க்குறக்க ஸ்லிமாகத்தே இருக்குது, நல்லாவே இருக்குதுங்க. ஃப்ரண்ட்டில் செல்ஃபி கேமரா 32 MP கொடுக்குறாங்க. ஆமாங்க, 32 MP கொடுக்குறாங்க. அவுடோர் யூசேஜுக்கு நல்லாவே இருக்குது பார்த்தீங்களா, அவுட்டோர்லேயும் நல்லாவே மொபைல் ஃபோன் நல்லா இருக்குது. சவுண்டு குவாலிட்டி நல்லா பெட்டராகவே இருக்குது, டுவல் ஸ்பீக்கர் கொடுக்குறாங்க. அப்புறம் கேமரா குவாலிட்டி சொல்கிறேங்க, இதோட கேமரா குவாலிட்டி டிஸ்பிளே எல்லாம் AMOLED டிஸ்பிளே, அதாவது 6.7 inch AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 120Hz ரிஃப்ரெஷ்ரேட் கொடுக்கும்போது நல்லாவே இருக்குதுங்க. அடுத்து இதோட ப்ராசஸ், MediaTek Dimensity 7050 ப்ராசஸ் கொடுக்குறாங்க, 5G ப்ராசஸ், 6mm சிப் கொடுக்கறதுனால நல்லாவே இருக்குங்க. கேம் வந்து ரொம்ப பர்டிகுலராக கேம் விளையாடுறவங்க இந்த ஃபோன் எடுக்கலாமா, இல்லைங்க, இது வந்து நார்மல் யூசேஜுக்கு கொஞ்சம் கேம் விளையாடுறவங்களுக்கு ஓகேவாக இருக்குங்க. ரொம்ப ஹெவி கேம் விளையாடுறீங்கன்னா இந்த ப்ராசஸோட இன்னும் பெட்டராகவே ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து இப்போ ரீசெண்டாக ஓப்போ லான்ச் ஆச்சு, அதையும் ட்ரை பண்ணி பார்க்கல, இதோட கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது, சரிங்களா? ஆனால் நீங்கள் கேம் விளையாடுற பர்டிகுலராக இந்த மொபைல் கிடையாது, இல்லை நார்மல் யூசேஜ் சின்ன சின்ன கேம் விளையாடுவே அப்படின்னா இது பெட்டரான மொபைல் உங்களுக்கு, சரிங்களா? லுக் வைஸும் பார்க்குறக்க ப்ரீமியம் லுக்கில் பார்த்தீங்களா, லுக்கே அடிப்பொலியாக இருக்குது. அப்புறம் இந்த மொபைலில் கேம், அது ஃப்ரீ ஃபயர், பப்ஜி, ஃப்ரீ BGMI இது மாதிரிலாம் விளையாட பண்ணிக்கிட்டால் அது மாதிரி கேம்லாம் ரெகுலராக விளையாட முடியாது. ஒரு மணி நேரம் விளையாடலாம், அந்த ரேஞ்சில் விளையாடலாங்க. சும்மா ஒரு 8 மணி நேரம் 6 மணி நேரம் அந்த ரேஞ்சில் விளையாடுவேன் அப்படின்னா விளையாட முடியாது. அப்புறம் இதோட கேமராவை பற்றி பார்த்துலாங்க, 64 MP ப்ரைமரி கேமரா கொடுக்குறாங்க, அடுத்து 8 MP அல்ட்ராவைட் கொடுக்குறாங்க, Sony IMX 355 சென்சார் கொடுக்குறாங்க, 2 MP மேக்கர் கொடுக்குறாங்க. கேமரா குவாலிட்டி ஓஃபோவில் எப்பவுமே பெட்டராகவே இருக்குது, அதே போல் இதுவும் நல்லாவே இருக்குங்க. பெட்டராக எப்பவுமே ஓஃபோவில் நல்லாவே இருக்குது, அது கேமராவுக்காகவே கொண்டு வந்த மொபைல் தான் இந்த ஓப்போ மொபைல். அடுத்து இது வந்து 3x வரைக்கும் ஆட்டோ ஜூம் பண்ணிக்கலாம். அடுத்து ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரா 32 MP கொடுக்குறாங்க, சரிங்களா? அது பெட்டராகவே இருக்குது, கேமரா எப்பவுமே ஓப்போவாக அடிச்சுக்க முடியாது, நல்லாவே இருக்குங்க. டிசைன் வைஸும் நல்லாவே யூனிக்காக இருக்குது, ஓப்போவில் ரீனோ சீரிஸ் எப்படி வந்துச்சு அதே மாதிரி தான் இதுவும் இருக்குது, ஓப்போ F25 Pro. கூடவே இதில் 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க, 5G சப்போர்ட் இருக்குது, NFC இருக்குது, அப்புறம் டூயல் சிம் போட்டுக்கலாம், இது மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. அப்புறம் 5000 mAh பேட்டரியும், அப்புறம் அதுக்கு ஃபில்ஃபில் பண்ணுறதுக்கு 67 வாட்டுக்கான சார்ஜ் கொடுக்குறாங்க. அடுத்தது இது 8GB ரேம் வேரியண்ட்டில் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கிற மொபைல் வந்து கண்டிப்பாக நம்ம இந்தியன் ப்ரைஸில் 23000 to 24000 ரேஞ்சு கண்டிப்பாக வரலாங்க, அவ்வளோ ப்ரைஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எல்லா மொபைலும் அந்த ரேஞ்சில் தான் வருது, இந்த இதோட மொபைல் ப்ரைஸும் அந்த ரேஞ்சில் தான் வருங்க, சரிங்களா? அதாவது அரௌண்ட் 24000 பக்கத்தால் வருங்க, சரிங்களா? அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ டவுட்னா கண்டிப்பாக கன்பஸில் கேளுங்க. அப்புறம் ஓ, இந்த மொபைல் உங்களுக்கு பிடிச்சதுன்னு கண்டிப்பாக கன்பஸ் சொல்லுங்கள். நீங்கள் என்ன பர்பஸ்க்காக வாங்குறேன்னு சொல்லி கண்டிப்பாக கன்பஸ் கேளுங்க, நான் ரீப்ளை பண்ணுறேன் ஒருத்த வர சொல்லியானு, சரிங்களா? அவ்வளோதாங்க இந்த வீடியோ. நீங்கள் கேம் விளையாடுறீங்க, இந்த மொபைல் கண்டிப்பாக தரையா கிடையாதுங்க. நீங்கள் நார்மல் ஸ்டேஜுக்கு ஒரு கேமரா ஓரியன்டான மொபைலுக்கு நல்லாவே இருக்குது, சரிங்களா? அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ டவுட்னா கண்டிப்பாக கன்பஸில் கேளுங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடையாக வரீங்க, நம்ம சேனலை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரீங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்பு பண்ணி பரல. பை, டேக் கேர்.